ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் வால்யூஷனுக்கு போகிறதுக்குரிய ஒரு சுற்றறிக்கை தான் பார்க்க போகிறோம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை 5/4/2023 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, டைப்ரைட்டிங் பேப்பர் வால்யூஷன் போகிறதுக்கு நாம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய சுற்றறிக்கை தான் இது. தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் வருடத்திற்கு 2 முறை அரசு வணிகவியல் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்போது பிப்ரவரி 2023 அரசு வணிகவியல் தட்டச்சு தேர்வுகள் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அரசு வணிகவியல் தட்டச்சு விடைத்தாள்கள் திருத்தம் பணி இணைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள 43 மையங்களில் 8/4/2023 முதல் நடத்தப்பட உள்ளது. மேலும் மதிப்பீட்டு பணியானது காலை 9 மணிக்கு துவங்கும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பேப்பர் வால்யூஷனுக்கு போகிறவங்க எல்லாரும் 9 மணிக்குள்ளே அந்தந்த பாலிடெக்னிக்குள்ளே போயிடணும். மொத்தம் 43 இடத்துல பேப்பர் வால்யூஷன் நடக்குது. உங்களுக்கு எந்த சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த சென்டருக்கு நீங்கள் 9 மணிக்குள்ளே போயிடணும். தற்போது இயக்கக இணையதளத்தில் விடைத்தாள்கள் திருத்தும் மையம் வாரியாக வெளியிடப்பட்டுள்ள விவரங்கள் அடிப்படையில் தேர்வர்கள் தங்களின் பெயர் வெளியிடப்பட்டுள்ள விவரங்களை பதிவிறக்கம் செய்து அதன் நகல் மற்றும் தங்களின் சுய அடையாள அட்டையினை மைய பொறுப்பாளரிடம் காண்பித்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 2021 ஆய்வறிக்கையில் குறைகள் தெரிவிக்கப்பட்டு புதியதாக அங்கீகாரம் வழங்க பரிந்துரைக்கப்படாத 225 தட்டச்சு பயிலகங்களில் உள்ள தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தங்களின் சுய அடையாள அட்டையினை மைய பொறுப்பாளரிடம் காண்பித்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள அரசு பணியாளர்கள் தங்களின் தட்டச்சு முடித்ததற்கான சான்றிதழ்களின் நகல், சுய அடையாள அட்டை மற்றும் அரசு பணியாளர்களின் அடையாள அட்டை தங்களுக்கு அருகிலுள்ள விடைத்தாள்கள் திருத்தும் மைய மதிப்பீட்டு மையத்தில் மைய பொறுப்பாளரிடம் காண்பித்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் வந்துட்டு நம்ம டைப்ரைட்டிங் சீனியர் முடிச்சிருக்கோமா அப்படின்றதுக்குரிய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், நமக்கு நேம் லிஸ்ட்டில் நேம் வந்துருந்துச்சுன்னா அந்த இதை டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் போட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நாம் பேப்பர் வால்யூஷனுக்கு போகணும். இந்த நேம் லிஸ்ட்டில் நேம் இல்லாதவங்க, நீங்கள் தகுதி உள்ளவங்களா அதாவதுனா போத் சீனியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் பாலிடெக்னிக் உங்களுக்கு எது இருக்கோ அந்த பாலிடெக்னிக்கில் போயிட்டு அந்த மைய பொறுப்பாளரிடம் காமிச்சு நீங்கள் பேப்பர் கரெக்ஷனுக்கு போகலாம். மேலும் 65 வயதிற்கு மேற்பட்ட தகுதி வாய்ந்த தட்டச்சு பயிலக ஆசிரியர்களில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியகங்களில் விருப்பம் உள்ளவர்கள் மருத்துவ தகுதி சான்றிதழ் மற்றும் தட்டச்சு முடித்ததற்கான சான்றிதழின் நகல், சுய அடையாள அட்டையினை மைய பொறுப்பாளரிடம் காண்பித்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தகுதி வாய்ந்த தட்டச்சு பயிலக ஆசிரியர்கள் 65 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். அவங்களுடைய அடையாள அட்டை, அவங்க எலிஜிபிளுக்குரிய டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேப்பர் கரெக்ஷனுக்கு உள்ளே அலோ பண்ணுவாங்க. பார்வையில் காணும் அரசாணையின்படி இப்பணியில் ஈடுபடுத்தப்படும் அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவரும் அவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படும் காலத்தை மாற்று பணிக்காலமாக கருத அனுமதிக்கப்படுகிறது. இப்போது நம்ம டிடிசி முடிச்சுட்டு அவங்க தான் வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க போய் பேப்பர் கரெக்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த பேப்பர் வால்யூஷன் காலத்தை மாற்று பணி காலமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி நிறைய நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நேம் லிஸ்ட்டில் நம்ம நேமு, அப்ரூவல் நம்பர் அல்லது இன்ஸ்டிடியூட்டோட நேமு ஏதாவது ஒன்றை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய நேம் எதில் எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜை ப்ரிண்ட் அவுட் போட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு பேப்பர் வால்யூஷனுக்கு போகணும். நியூவான பேப்பர் வால்யூஷனுக்கு நாங்கள் தகுதியானவங்க தான், ஆனால் நாங்கள் புதுசாக அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்றவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா டைப்ரைட்டிங் அடித்தது, டைப்ரைட்டிங்கில் ரெண்டுமே சீனியர் இருக்கணும் அந்த மாதிரி போகிறவங்க. ஸோ இது 2 சீனியர் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் 10th முடிச்சு 2 சீனியர் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேப்பர் வால்யூஷனுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப், டைப்ரைட்டிங் முடிச்சதுக்குரிய 2 சீனியருக்குரிய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், இதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் இருக்க பாலிடெக்னிக்கில் போயிட்டு அவங்க சொன்ன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பேப்பர் வால்யூஷனுக்கு நீங்கள் போய் கலந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.